another second round match. So Malampatti versus Karuppakkudi. The Malampatti fielding, Karuppakkudi batting. In the match, Anju over kuduthirukanga. Naal bowler use pananum. So opening batsman, Vadivel, strike la irukka poraaru. Bowling end la Karthik. First one. Advance up ponaaru. Or single. So opening batsman, Anand strike la sandhira mudhal pandu. Late on a ball, that ball. Third one. Late on a single. Fourth one. Advance up on a re. Nalla tackle keeper, get that ball. Nalla shot. Quicker on a re. Angor fielder. Renda or Renu Woody. Two run. Advance up on a re. That ball is out of the war. Do you go? ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு 4 ரன் ஆடி இருக்காங்க எந்த 4 6 விட்டு கொடுக்காம அந்த bowler சிக்கனமா போட்டுருக்காருன்னு சொல்லலாம் bowling end ல சந்தோஷ் அவர்கான முதல் ஓவர் அணைக்கான இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வைட் ரீபால் அவுட் அவுட் யுவர் அப்பீல் ஸ்டார்ட் பால் செகண்ட் ஒன் வாட் அ bowling under லே போச்சு பேக் பேக் ரெண்டு டாட்டிங்க தேர்ட் ஒன் ஒரு பெரிய சுத்தல் கிராண்டட் 2 2 கேரிக்கிறது ஃபோர்த் ஒன் Well left on our batsman, chance for start ball. Last two more. All shot on the angle fielder. Adi bachama or single arko, nalla throw varanda run out avum varo single. Bat la. Run run easy avudi vanga. Andha logo timing irunchi 2 run. Rendu over munjirukku 10 run eduthu vandirukanga. Endha wicket elakama opening batsman avulla rendu perume irukanga. Bowling end la kalai first ball wide reball pinadi granted one second one neer eduthu vandu kaal la single third one alagidi alagidi eduthu anga bowler kai ke poiruka adicha wicket a irukka podu stump la padala oorthra murala inge pinadi naalu poidu nenikiren so clear pannirukku mothama 5 run eduthu varanga fourth one odambula pattu ஓய்யோ எடுத்து வேகம் அறிய பார்த்தாரு ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க அதுக்கு இடையில ஒருத்தர் முறையில் இன்னொரு ரன் ஓடுவானா பார்த்தா அங்கே எரிஞ்சிருக்காரு லாட்டா ட்ராமா இப்போ இங்கே எரிஞ்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும் டூ ரன் கிடைக்குது பேக் டு பேக் ரெண்டு வீடுக்கு அப்புறமா லாஸ்ட் மூர் நல்ல ஷாட் அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் தூக்கி விட்டார் அங்கே ஒரு ஃபீல்டர் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டு மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் ரொம்ப லேசியாக இருக்காங்க டூ ரன் லாஸ்ட் ஒன் மூர் டவுன் த விக்கெட் போனார் ஆனால் பாலை மிஸ் பண்ணிட்டாரு ஆஃப் சைடில் தட்டிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் இந்த லாஸ்ட் பால் விக்கெட்டோட ஓவர் முடிவுக்கு வருது மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் வந்து 24 இந்த ஓவரில் எக்ஸ்பென்சிவாக ரன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் மொத்தம் மூணு ஓவருக்கு சேர்த்து இந்த ஃபோர்த் ஓவர் போட போலிங் இல்லை கார்த்தி அவருக்கான செகண்ட் ஓவர் நல்ல ஷாட் மடக்கி கொடுத்தாரு அங்கே சான்ஸ் வர அந்த போர்டில் அடிச்சிச்சுன்னா ஆறாக இருக்கும் இப்போ நல்ல ஸ்டாப் செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டா டாப் பேஜ் அங்க ஃபீல்ட் சான்ஸ் வர கேட்ச் ஆன பார்த்தா பாலோட அண்டருக்கு வரணும் ஸோ நல்ல டேக்கன் சர்க்கிட் வந்து பிடிச்சாரு அனதர் விக்கெட் ரெண்டாவது விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவ்வளோ வந்து ரெண்டு பேட்ஸ்மேன் ஆட்டமிலக்க செஞ்சுட்டாங்க அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேந்தர் நல்ல ஷாட் வந்த பக்கமாகவே ஆனார் அங்க சான்ஸ் வர ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட் நெக்ஸ்ட் ஒன் வீடுபால விரட்டி ஆனாரு அப்படி இருந்தோம் ரிசல்ட் ஆயிருக்கு அங்க ஃபீல்டர் எங்க போச்சுன்னு தெரியல அவருக்கு ஸோ கிளியர் பண்ணுது இங்க ஒரு நாலு லக்கிலின்னு சொல்லலாம் பால் கவுன்சார் என்னன்னு தெரியல இல்ல பால் கண்ணுக்கு தெரியலையான்னு தெரியல ஏறி போனாரு நல்ல பந்து நல்ல கம்பேக்கிங்க சாஸ்வமோ நல்ல பந்து அகெயின் ஸோ இங்க சான்ஸ் ரன் அவுட்டான் பார்த்தா விக்கெட் கொடுத்துருக்காங்க ரன் அவுட் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு 31 நாலு விக்கெட்லேருந்து கருப்பக்குடி லாஸ்ட் ஓவர் போட அஜித் ஸ்ட்ரைக்கில் பூமி நியூ பேட்ஸ்மேன் அங்கே சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் முதல் பந்து ஆட்டமிலிருந்து வெளியே அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சின்ராஸ் அமுக்கல் ஷாட் அதே ஃபீல்டர்
தடவை கேட்ச் பிடிச்சு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த தடவை ரன் அவுட் மூலியமா எடுத்து கொடுப்பாரான்னு பார்த்தா அவுட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட், ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கதிர் பெரிய ஷாட்டுக்கு தான் போகணுங்கிற மைண்ட் செட்டோட உள்ள வந்திருப்பாரு. அதே மாதிரி ஆடிருக்காருன்னு சொல்லலாம். அங்க ஃபீல்டர் இந்த தடவை டூ ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸோ ரெடியாக அடிக்கிறாரு. லெக்ஸ்டம்பிள் அடிக்கிறதுக்கு மூணு ஃபீல்டர் ஒன்று கூட்டுறாங்க. அங்கே அதில் ஒருத்தர் பவுலர் நல்ல த்ரோவான்னு பார்த்தா நல்ல பேக்கப் இருந்தார். இல்லைன்னா பின்னாடி கிராண்டர் ஒன் ஆயிருக்கும். டூ ரன் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பந்து. இதையும் தரையில் ஆடிட்டு இதையும் ரெண்டாவது ரனுக்கு கூப்பிடுவார். பேக் டு பேக் இங்கே மூணு டபுளாக மாறும்னு நினைக்கிறேன். த்ரோ அங்கே அடிச்சிருக்காங்க. டூ ரன்னுங்க, நிறைய ரன்ஸ் ஓடி எடுத்து கொடுத்தாரு. கடைசி மூணு பந்தில் மூணு டபுள். சரி, ரிமைனிங் இன்னும் ஒரு பந்து இருக்குது. இந்த பந்தையும் தரையில் ஆடிட்டு இதையும் டபுளாக மாற்றுவாரான்னு பார்த்தா அந்த ஃபீல்டர் நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு த்ரோ அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். டூ ரன் ஓடி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல. 40 ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 41 டார்கெட் ஃபார் மலம்பட்டி. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கார்த்தி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. அஜித் நான் ஸ்ட்ரைக்கில், செல்வா பவுலிங் அண்டில். ஸோ பரபரப்பான ஆட்டமாக இருக்க போகுது. 30-41 இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்த செகண்ட் ரவுண்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ரீபால் மூன்று விக்கெட், ஆனால் அண்டர்லே போச்சு பேட் பால். நல்ல ஸ்டார்டிங் போலர். செகண்ட் ஒன் பெரிய சுத்தல் அகெயின். இந்த தடவையும் அண்டர்லே போச்சு பேட் பால். தேர்ட் ஒன் இந்த பந்தும் ஸ்டெம்ப்புக்கு கீழே போயிருக்கு. பேக் டு பேக் இங்கே மூணு டாட் அந்த ஒய்டுக்கு அப்புறமா. ஐயோ, ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பாடி லைனில். இதுவும் ஒரு டேட் பால். லாஸ்ட் மோர் டாப் ஏஜ் பின்னாடி கிராண்டட் ஒன்னாக மாறும்னு நினைக்கிறேன். சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர். ஹாப்பி ஆக்கிங் லென்த்தில் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே முதல் ஓவரை சிக்கனமாக பிடிச்சி போட்டிருக்காரு செல்வா. ஒரு எக்ஸ்ட்ரா முதல் பந்து ஒய்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்து ஒரு ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ஒரு முடிவுக்கு ரெண்டு ரன்னு ஒரு விக்கெட். செகண்ட் ஓவர் போட ஆனந்த் நல்ல போலிங் கரெக்டாக நேரத்தில் ஸ்பாட்டை பார்த்து போடுறாரு. டாட் பால் செகண்ட் ஒன் ஒரு பெரிய சுத்தலுக்கு போனார். அதிகபட்சமாக ரெண்டு ரன்னாக மாறும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டரை வந்துட்டார் வரட்டி. டாப் எச்சிங்கே கீப்பர் நல்ல டேக்கன். அனதர் விக்கெட், ரெண்டாவது பிரேக் த்ரூ. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வெங்கடேஷ். What a shotting! யப்பா! கிளியர் ஹிட். அந்த டெம்போவை தாண்டி போயிருச்சுன்னு சொல்லலாம். அது சந்திச்ச முதல் பந்து வேற லெவல். காங்கிரீட்டோட உள்ள வந்துட்டு நினைக்கிறேன். கியர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்த பந்து ரிவர்ஸ் திரும்பி இந்த தடவையும் பேட்டில் பட்டிருக்கு. ஆனால் கேட்சை பிடிக்க முடியாது. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ரெண்டாவது ரன்னா மாற்றுவாங்களான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டர் நடந்திருக்கு. ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க டூ ரன். ஸோ குயிக்கராக ரெண்டு பந்தில் எட்டு ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு உலக உலகி ஆனாருன்னு சொன்னாங்க. கண்டிப்பாரு மூணு பந்துல 14 ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு. வெங்கட் ஆன் ஃபயர் சொல்லலாம் அந்த மேட்ச்ல. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ரன், ரெண்டு விக்கெட்ல இருந்து. முதல் ஓவர ரெண்டு ரன்ல போட்ட செல்வா பவுலிங் அண்டில் முக்கியமான மூணாவது ஓவர் போட. உதயா ஸ்ட்ரைக்ல ஷாட்டிங். ஐயோப்பா, கியர் ஹிட்டிங்க. இன்டு தி வாட்டர்னு சொல்லலாம். இவரும் சந்திச்ச முதல் பந்து ஆறு எடுத்துட்டு வராரு. ரெண்டு பேட்ஸ்மேனும் கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உள்ள போடு, உள்ள போடு, உள்ள அகைன் ஒரு ஹிட்டிங். தடவை லாங் ஆப்ப கிளியர் பண்ணது இங்க. பேக் டு பேக் இங்க 2-6. கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்ல பார்ட்னர்ஷிப்பும் கூட. தேர்ட் பால் ஒய்டு ரீபால் மேட்ச் பண்ண ஹேட்ரிக். அண்டர்லே போச்சு. நல்ல தேக்கல் கீப்பர் இங்கே. டாட் பால் ஃபோர்த் ஒன் டவுன் த விக்கெட். யாக்கிங் லென்த்தில் ரெண்டு பந்து. டாட் பால் லாஸ்ட் மோர் ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்டில் கேட்ச் ஆன பார்த்தாங்க ஃபீல்டர். ஐசான் த பால் முக்கியமான கேட்சாக இருக்க போகுது. காஸ்ட்லி கேட்சுங்க கண்டிப்பாக. விளையாடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரிஜித். லாஸ்ட் ஒன் ஒரு முக்கியமான ஒரு பந்து. ஓடம்பளை பட்டு ஈஸியாக ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. மூணு விக்கெட் இருந்து 32.
The remaining உள்ள 12 பாலுக்கு 9 more run to win. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பவுலிங் எண்ட்ல கருப்பு முக்கியமான ஒரு ஓவரா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன். நீர் எடுத்து வந்து பாடி லைன்ல உடம்புல படாட்டா கண்டிப்பா அது டெம்ப்ல போட்டுறோம் சிங்கிள். வெங்கடேஷ் ஸ்ட்ரைக்ல ஒரு ரிவர்ஸ் திரும்பி லெஃப்ட் ஹேண்டர் மாதிரி ஆனாரு. இங்க ஒரு ஃபீல்டர் ஈஸியா ஓடி இங்க ரன் அவுட் ஆனு பார்த்தா ஐயோ ஐயோ டிராப்ங்க. 2 ரன் குடிச்சு அடிச்சிருந்தா கண்டிப்பா மொமெண்டம் ஃபீல்டிங் டீம் பக்கமா மாறி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 3 ரன் 1 6 மோர் ரன் டு வின். தரையிலே போயிருக்கீங்க அங்க ஒரு ஃபீல்டர் இதையும் ரெண்டா ரன் மாத்துவாங்களான்னு பார்த்தா சிங்கிள் நல்ல டிஃபென்ஸுக்கு போனாரு ஈஸியா ஒரு ரன் கிளியர் பண்ணுவாங்க சிங்கிள். ரிமைனிங் உள்ள 8 பந்துக்கு 4 மோர் ரன் டு வின். வெங்கடேஷ் ஸ்ட்ரைக்ல அடுத்து ஓவர் வரைக்கும் எடுத்து போறாங்களான்னு பாப்போம். அங்க ஃபீல்டர் அவரையும் தாண்டி போயிருக்கு ஒரு சிங்கிள். 7 பாலுக்கு 3 ரன் ஷாட்டிங் எ ஷாட் ஆஃப் தி மேட்ச் னு சொல்லலாம். யோப்பா சரியான டிஸ்டன்ஸ் மொத்தமா 5 6 அடிச்சிருந்தாங்க இந்த டீம். இப்போ இந்த மேட்சை மலம்பட்டி செகண்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்ணி 3rd ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. சரியான மேட்ச். சோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் கோஸ் டு வெங்கட். சரியான பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே.